எம்ஜிஆர் அவர்கள் வந்து அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தபோது குணமடைஞ்சு தமிழகம் திரும்பினார். அந்த சமயத்தில் அவர் ரொம்ப ஓய்வில் இருந்தார். அப்போது திரைப்பட தயாரிப்பாளர் கலைஞானம், இயக்குனர் கே சங்கர் இவங்க ரெண்டு பேரும் எம்ஜிஆர் நேரில் சந்திச்சு நாங்கள் தயாரித்து இயக்குள்ள மிருதங்க சக்கரவர்த்தி பார்த்த கண்டிப்பா பார்க்கணும்னு அழைப்பு கொடுத்தாங்க. எம்ஜிஆரும் பார்க்க வரதா ஒத்துக்கிட்டார். அதற்கான ஏற்பாடுகளை நடிகர் சங்கத்துல உள்ள திரையரங்குல சிறப்பு காட்சிக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க. சொன்னபடியே டான் 6 மணிக்கு மனைவி ஜானகி அம்மையாருடன் நடிகர் சங்கத்துக்கு வந்தாரு எம்ஜிஆர். திரையரங்க வாசல்ல நின்ற கலைஞானமும் கே சங்கரும் மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள். திரைப்படமும் தொடங்கிச்சு. வெளியில நின்ற முதல்வரோட காவலர்களும் அரங்கத்துக்குள்ள நுழைஞ்சு அமர்ந்து விட்டாங்க. எம்ஜிஆர் ஆர்வத்தோடு திரைப்படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த படத்தோட இறுதி காட்சியில மிருதங்க சக்கரவர்த்தியாக நடிச்ச சிவாஜி கணேசனுக்கும் அவருக்கு போட்டியாக நடித்த மகன் பிரபுவுக்கும் கடும் போட்டி நடக்கும். சிவாஜி கணேசனுக்காக பின்னணியில் மிருதங்கம் வாசித்த உடையால்புரம் சிவராமனுடைய இசை அனைவரையும் கட்டி போட்டிருக்கும். திரைப்படத்தோடைய இறுதியில மிருதங்க சக்கரவர்த்தி சுப்பையா பிள்ளை அதாவது சிவாஜி கணேசன் வெற்றி பெறுவதோடு படம் முடியும். படத்தை முழுமையா எம்ஜிஆர் பார்த்தாரு. திரையரங்கு விளக்குகள் எரிய தொடங்கிச்சு. அவருக்கு பந்தோபஸ்து இருந்த போலீஸ் எல்லாம் முன்னாடி வந்தாங்க. ஆனாலும் படம் முடிஞ்சு 15 நிமிஷம் ஆனாலும் எம்ஜிஆர் அசையாம உட்கார்ந்துருந்தாங்க. ஜானகி அம்மாளுக்கும் உடனே ஒரு அதிர்ச்சி. எம்ஜிஆரையும் கலைஞானத்தையும் மாறி மாறி ஒரு நடுக்கத்தோட பார்த்தாங்க. அங்கு சுத்தி இருந்த எல்லாருமே ஒரு திகைப்போட பார்த்தாங்க. 15 நிமிடத்திற்கு பிறகு எழுந்த எம்ஜிஆர் 2 கைகளையும் உயர்த்தி உதறிவிட்டு இயக்குனர் கே சங்கரையும் தயாரிப்பாளர் கலைஞானத்தையும் அருகில் அழைத்து பேசினார். இந்த உலகத்தில் நடிகர் என்று ஒருவன் இருக்கிறான் என்றால் அது என் தம்பி கணேசன் தான் என்று நான் சொன்னதாக சிவாஜி கணேசனிடம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அரங்கத்தை விட்டு வெளியேறினார் எம்ஜிஆர். இந்த படம் தான் எம்ஜிஆர் பார்த்த கடைசி படமாகும்.